நீண்ட இழுபறிக்கு பின்பு அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு 4 எம்பி தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 தொகுதிகள் எவை எவை என சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. மதுரையில் பிரேமதலா போட்டியிடுவார் என்பதும், மற்ற தொகுதிகள் வேலூர், மத்திய சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி இவற்றில் ஏதாவது 3 என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதீஷ் மகாராஷ்டிராவிலிருந்து ராஜ்யசபாவுக்கு எம்பி ஆவதால் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி அவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடல்நிலை சரியில்லாத நிலையில் உள்ள விஜயகாந்த் பிரதமர் மோடியுடன் 2 மேடைகளில் தோன்றுவார். அதுபோல தேமுதிக போட்டியிடும் தொகுதியில் மட்டும் தலா ஒரு நாள் மேடை ஏறுவார். ஆனால் வெற்றி என்பது தேமுதிகவுக்கு கசப்பானதாகவே இருக்கும் என்பதுதான் நிதர்சனம்.